ஊரடங்கு தளர்வுகளின் ஒரு பகுதியாக இன்று முதல் சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்களில் வணிக வளாகங்கள் திறக்கப்பட்டிருக்கின்றன. காலை 9 மணி முதல் 7 மணி வரை திறக்க அரசு அனுமதி அளித்திருக்கிறது. இது தொடர்பாக எமது செய்தியாளர் கதிஷா தரும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். ஊரடங்கு தளர்வுகளின் ஒரு பகுதியாக இன்று முதல் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களில் மால்களை திறக்க தமிழக அரசு அனுமதி அளித்துள்ளது. தமிழகத்தின் கொரோனா தொற்றின் தாக்கம் தற்போது படிப்படியாக குறைந்து வரும் காரணத்தினால் இந்த வாரத்திற்கான ஊரடங்கில் சில தளர்வுகளை அறிவித்துள்ளது. அதன்படி மால்கள், பெரிய கடைகள், தங்க நகை கடைகள் மற்றும் ஷோரூம்களை திறக்க தமிழக அரசு அறிவித்துள்ளது. இந்த திறக்கப்படும் கடைகளானது காலை 9 மணி முதல் இரவு 7 மணி வரை திறக்கலாம் எனவும், இந்த கடைகளில் குளிர் சாதனமும் இயக்கப்படக்கூடாது எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. முக்கியமாக மால்களில் மக்கள் கூடும் இடமாக கருதப்படுவதால் கண்டிப்பாக மக்கள் அனைவரும் முகக்கவசம் அணிய வேண்டும், சானிடைசர் உள்ளிட்டவற்றை பயன்படுத்த வேண்டும் எனவும் மால் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தியேட்டர்களை திறக்க அனுமதி இல்லை எனவும், இங்கு உள்ள உணவகங்களில் பார்சல் மட்டுமே கொடுக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த கடைகளானது காலை 9 மணி முதல் இரவு 7 மணி வரை செயல்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முக்கியமாக மால்களில் உள்ள வாடிக்கையாளர் அனைவரும் கண்டிப்பாக கொரோனா தடுப்பூசி செலுத்தியிருக்க வேண்டும். இருந்தால் மட்டுமே மால்கள் கடைகளை திறக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. தற்போது தமிழகத்தின் கொரோனா தொற்றின் தாக்கம் குறைந்துள்ளதால் இத்தகைய நடவடிக்கை தமிழக அரசு எடுத்துள்ளது. சன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் முகேஷுடன் கதிர்சா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.